வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ்அப் பெஸ்டீஸ். இன்னைக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சக்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், பயத்தம்பருப்பு 1/2 கப், பால் 1/2 கப், தண்ணீர் 4 கப், வெல்லம் 2 கப், சர்க்கரை 1/2 கப், உப்பு 1 சிட்டிகை, ஏலக்காய்த்தூள் 1/2 தேக்கரண்டி, நெய் 4 மேஜை கரண்டி, முந்திரி திராட்சை தேவையான அளவு. ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் பாசிப்பருப்பு போட்டு லேசாக வறுத்துக்கணும். வறுத்த பாசிப்பருப்பை ஒரு பவுலில் போட்டு அது கூட பச்சரிசியும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். பொங்கப்பானையை அடுப்பில் வச்சு அதில் தண்ணி ஊற்றணும், கூடவே பாலும் ஊற்றணும். 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி, 1/2 கப் பருப்புக்கு 1 கப் தண்ணி, பாலும் தண்ணியும் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இதில் ஊற வச்ச அரிசி பருப்பை போட்டு நல்லா வேக வைக்கணும். அரிசியும் பருப்பும் வேகிறதுக்குள்ளார வெள்ளப்பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் பொடிச்சு வச்சுருக்க வெள்ளம் போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைய விடணும். கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிடும். வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனே அதை வடிகட்டணும். அப்போ தான் அதில் ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ண முடியும். வடிகட்டின வெள்ளப்பாக மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா திக்காக வர வரைக்கும் காய்ச்சணும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அது அடி பிடிக்காமல் இருக்கும். அரிசியும் பருப்பும் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இதில் 1 பிஞ்ச் உப்பு போட்டு கிண்டி விடணும். உப்பு போட்டாதான் சக்கரை பொங்கலோட தித்திப்பு தூக்கலாக இருக்கும். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து குழைய ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளப்பாகும் ரெடி ஆயிடுச்சு, நல்லா திக்காக இருக்கு. இப்போ அரிசி பருப்பை நல்லா கிண்டி விடணும். அதில் ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளப்பாக ஊற்றி நல்லா அடி வரைக்கும் கிண்டி விடணும். வெள்ளப்பாகு எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நல்லா அந்த பொங்கலை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதில் 4 ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா கிளறி விடணும். 1/2 கப் சர்க்கரையும் போட்டு நல்லா கிண்டி விடணும். சக்கரை பொங்கலில் வெள்ளை சக்கரை கொஞ்சம் போட்டாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சக்கரை பொங்கலில் கடைசியாக முந்திரி திராட்சையை நெய்யில் ஃப்ரை பண்ணி போடணும். அதுக்கு முதல்ல நெய்யை உருக்கிக்கணும். நெய் உருகினோன்னு அதில் முந்திரி போட்டு நல்லா வறுத்துக்கணும். முந்திரி ப்ரௌனாக ஃப்ரை ஆனோன்னு அதில் திராட்சை போட்டு ஃப்ரை பண்ணணும். முந்திரி திராட்சை அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக போட்டுக்கலாம். இப்போது இந்த ஃப்ரையான முந்திரி திராட்சையை பொங்கலில் ஊற்றிக்கணும். நல்லா கிளறி விடணும். நெய்யும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தேவையான அளவு ஊற்றி பொங்கலை நல்லா சூப்பராக இந்த மாதிரி செய்யலாம். சக்கரை பொங்கல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதுக்கு மேற்கொண்டு இதில் தேங்காய் துருவி போடலாம், ரசக்கற்பூரம் 1 பிஞ்ச் போடலாம், ஜாதிக்காயை நெய்யில் வறுத்துட்டு பொடி பண்ணி போடலாம், வாழைப்பழம் கூட போடலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.